வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th மேஸ் செகண்ட் யூனிட் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.2 8th சம் பார்க்க போகிறோம். 35, 56, 91 ஆல் வகுக்கும்போது மீதி 7 தரக்கூடிய மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நம்பர்ஸை தனித்தனியாக இந்த நம்பர்ஸை ஒரு மிகச்சிறிய நம்பரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 7 கிடைக்கணும், ஓகேவா? அப்போ அந்த நம்பர், அந்த மிகச்சிறிய எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் பார்த்துடலாம் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு 35 பார்த்துடலாம், 35 அதுக்கு பார்க்கும்போது 5, 7, 7, 1, ஓகேவா? நெக்ஸ்ட்டு 56 பார்த்துடலாம், 56 பார்க்கும்போது 2 போகுமா, 28 வருமா, ஓகே. நெக்ஸ்ட் மறுபடியும் 2 பண்ணும்போது 1, 4, 14. நெக்ஸ்ட் மறுபடியும் நாம் என்ன பண்ணலாம், 2 பண்ணலாம், அப்போ 7, ஓகே. மறுபடியும் 7, 1, ஓகேவா? நெக்ஸ்ட் மறுபடியும் 91 பார்க்கலாமா, 91 இதை வந்து என்ன பண்ணலாம், 7, 7 பண்ணலாமா, 13, ஓகேவா, 1, ஓகே. இப்போ நாம் இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 35 என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 5 × 7, ஓகேவா? 56 is equal to 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 times. ஸோ 2³ × 7 வந்து 1 time, ஓகே, 7, ஓகே. நெக்ஸ்ட்டு 91 is equal to 7 × 13, ஓகேவா? 7 × 13. இப்போது எல்சிஎம் பார்த்துடலாம். எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மூணுலேயுமே பார்த்துடலாம். இப்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு வரும்போது நமக்கு 7 இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு 7, ஓகே, 7 × இங்கே என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு 5 × நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் பவர் வந்து எங்கே இருக்குது, இதில் இந்த 3³ இருக்குது, ஓகேவா? அப்போ இதுதான் ஹையஸ்ட் பவர். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பவர் எழுதிக்கலாம். ஹையஸ்ட் பவர் எழுதியாச்சு. மீதி என்ன இருக்குது, இங்கே எழுதாமல் விட்டது என்ன இருக்குது, 13 அதையும் எழுதிக்கலாம். எல்லாத்தையுமே எழுதிடணும். இப்போ 13 எழுதியாச்சு. இப்போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து சுருக்கலாம். 7 × 5 × 8 × 13 = உங்களுக்கு இது இவ்வளோத்தையும் பெருக்கும்போது, பெருக்கி பாருங்கள் நீங்கள், ஆன்சர் வந்து நமக்கு 3640 வரும், ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் 3640 வருது. இப்போது இந்த நம்பரை நம்ம சம்மில் கொடுத்துருக்குற இந்த நம்பர்ஸால் நாம் வகுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக 7 கிடைக்காது, ஓகேவா? 7 கிடைக்காது. அப்போ 7 கிடைக்கணும், ரிமைண்டர் வந்து 7 வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், கண்டிப்பாக இதை வந்து நாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரும், ஓகேவா? அப்போது நமக்கு 7 கிடைக்கணும் அப்படின்னா, ப்ளஸ் 7 நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணணும். 7 இந்த நம்பர் கூட ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த நம்பரை கொண்டு இதில் வகுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் 7 கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் கூட இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்பர் வந்து என்ன கிடைக்கும், 3, 6, 4, 7, ஓகேவா? இதுதான் நமக்கு ஆன்சர், ஓகே. இப்போது இந்த 3, 6, 4, 7 இந்த நம்பர்ஸால் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிமைண்டர் மீதி 7 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3, 6, 4, 7, ஓகேவா? இப்போ ஆன்சர் இஸ் 3, 6, 4, 7, ஓகே. இப்போ இதை வந்து நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த 3 இது வந்து அடிஷ்னலாக தான் எழுதுகிறேன், தேவைன்னா எழுதிக்கலாம். 3, 6, 4, 7 வந்து நீங்கள் ஒவ்வொரு நம்பரால் நீங்கள் வகுத்து பார்க்கும்போது, இப்போ 35 டிவைட் பண்ணி பார்க்கும்போது 35, 1, மீதி என்ன வருது, 1, 4, 7. இப்போது அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இது பண்ணும்போது 1, 4, ரிமைண்டர் வந்து மீதி என்ன வருது, 7 வருதா, 7 வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து நமக்கு என்னது, ஆன்சர் 3, 6, 4, 7, ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மற்றபடி இதில் எழுதணும்னு தேவையில்லை. இது மட்டும் நம்ம காமனாக இது மட்டும் நம்ம எழுதுனா போதும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.